ஏண்டா படுபாவி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஜி ஸ்டுடியோஸ் நாட் ஸ்டுடியோஸ் ட்ரெயின் டாட்ஸ் பிரசன்ஸ் ஜெய் நயன்தாரன் சத்யராஜ் நடிக்கும் மன்னபுரணி டிசம்பர் 1 முதல். ஆச்சினை 500 மற்றும் 800 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்டேஜ், உணவு வீணாக்குதல் பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக நான் கருதுறேன். ஏன்னா எவ்ரிடே நம்ம வந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நம்ம ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். அண்ணல்ல நின்று நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உணவு உருவாக்குறோம். அந்த உணவை வந்து யாராவது குப்பை தொட்டியில தூக்கி போடும் போது இருக்கும் பாருங்க ஒரு பெயின். ஸோ இன்னைக்கு இந்த தலைப்பு பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பாடுன்றது ஈஸியா உருவாயிடல, வெறும் அரிசி காய்கறிகள் வச்சு நம்ம பச்சையாவும் சாப்பிடல, அதை உணவா மாத்துறதுக்கு எத்தனையோ பொருட்கள் தேவைப்படுது, எத்தனையோ பேர்களுடைய உழைப்புகள் சார்ந்து அந்த உணவு அப்படிங்கிறது வந்து இருக்கு. அரிசியா சாப்பிட முடியுமா? இல்ல, அதை சாப்பாடு ஆக்கணும் அப்படின்னா தண்ணி வேணும், கேஸ் வேணும், பாத்திரங்கள் வேணும். அது பாத்திரம் தயாரிக்கிறது வேற ஒரு நபரா இருப்பாங்க, சிலிண்டர் தயாரிக்கிறது வேற ஒரு நபரா இருப்பாங்க, கேன் தண்ணி எடுத்துட்டு வந்து போறது ஒரு நபரா இருப்பாங்க, காய்கறி விளைச்சல் பண்றது ஒரு நபரா இருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்து எனக்கு டெலிவரி கொடுக்கறது ஒரு நபரா இருப்பாங்க, அதை நறுக்கி கொடுக்கறது ஒரு நபரா இருப்பாங்க. பல்வேறு நபர்களுடைய உழைப்பு சார்ந்ததுதான் இந்த உணவு. அடுப்பங்கரையில அந்த அண்ணல்ல நின்று நம்ம சமைக்கிறோம். எதுக்காக நம்ம சமைக்கிறோம்? 4 பேருடைய பசி ஆறணும் அப்படின்னு சமைக்கிறோம். அத்தனை பேர் உழைப்புல உருவாகக்கூடிய அந்த உணவை ஒரு நொடியில நம்ம எத்தனையோ பேர் வந்து குப்பை தொட்டியில வீசி எறிகிறோம். அப்ப அது பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா, அந்த விவசாயியே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். பல பேருடைய உழைப்பு அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், இப்போ ஏதோ ஒரு 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 ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, பர்ஃபெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க ஹெட் வந்து ஒன்றுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அது ரிஜெக்ட் பண்ணும்போது இருக்கும், ஏண்டா படுபாவி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன் தெரியுமா, இது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் தெரியுமா, என் உழைப்பை ஒரு நொடியில் காலி பண்ணிட்டாங்களே, ஒரு நொடியில் வீணாகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்கள ப்ரொஃபஷனில் ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு புலம்பல் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஒரு சாதாரண விஷயத்துக்கே நமக்கு அவ்வளோ வலி இருக்குன்னா, பல பேரோட கூட்டு முயற்சியில் உருவாகக்கூடிய உணவை வீணாக்க எதிர்பார்த்து சும்மா பந்தா காட்டுறதுக்காக அத்தனை வெரைட்டி ஆர்டர் பண்ணுறது. அப்போ அது அதில் கொஞ்சம் 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 சாப்பிட்டுட்டு மற்ற அத்தனை உணவுப் பொருட்களும் குப்பையில் கொட்டுறீங்க. ஒரு பக்கம் என்ன ஆகுது, குப்பையிலையாவது ஏதாவது உணவு கிடைக்குமா, அப்படியாவது நான் உயிர் வாழ்வேனா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற கூட்டமும் இந்த உலகத்தில் தான் இருக்குது. நீங்கள்லாம் அந்த உணவை வேஸ்ட் ஆக்குறீங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரே ஒரு நாள் அந்த குப்பையில் இருக்கக்கூடிய உணவை பொறுக்கி சாப்பிட்றாங்கல்ல, அந்த நிலையில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த உணவை வீணாக்கணுன்ற எண்ணம் ஒரே ஒரு நொடி கூட உங்களுக்கு வராது. கடவுள் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு, நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நீங்கள் வீணாக்கக்கூடிய அந்த ஒரு பருக்க உணவு வந்து அந்த எத்தனையோ உயிர்கள் ஏங்கி தவிக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாததுனால, அந்த அறியாமையில் இருக்கிறதுனால தான் இப்படி நீங்கள் உணவெல்லாம் வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நிறைய கல்யாண விசேஷங்களில் பார்த்துருப்போம், கல்யாண வீட்டில் நம்ம எதிர்பார்த்துருப்போம், இன்றைக்கி ஒரு 1000 பேர் வருவாங்க இந்த கல்யாணத்துக்குன்னு எதிர்பார்த்து நம்ம சமைப்போம், ஆனால் அவ்வளோ பேர் ஏதோ ஒரு மழை காரணமோ ஏதோ ஒரு காரணத்தினால அவ்வளோ பேர் எதிர்பார்த்து கூட்டம் வராமல் போயிருக்கோம். அப்போ எவ்வளோ உணவுப் பொருட்கள் வந்து வீணாகிறத நம்ம கண்கூட பார்க்குறோம் இல்லையா. ஸோ என் வீட்டில் சாப்பாடு எக்ஸஸாக இருக்குது, இன்றைக்கி மீந்து போச்சு, அதை நான் என்ன பண்ணலாம், ஓகே ஏதாவது பேக் பண்ணி ஏதாவது ஒரு ஏழைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கலாம். அந்த ஒரே ஒரு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம சோம்பேறித்தனப்படுறோம், அந்த சோம்பேறித்தனப்படாமல் இருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு உயிர் வாழறதுக்கான ஒரு உணவை நம்ம கொடுக்க முடியும். அதை நம்ம யோசிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் உணவை வீணாக்கிறது ஒரு சமூக குற்றம் அப்படின்னு சொல்லுவேன், ஒரு சமுதாய குற்றம் அப்படின்னு சொல்லுவேன். எத்தனையோ ஏழைகளுக்கு, எத்தனையோ எளியோர்களுக்கு, எத்தனையோ ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிச்சிங்கன்னா நீங்களும் ஒவ்வொருத்தரும் கடவுளாக பார்க்கப்படுவீங்க. உங்களை கொண்டாடக்கூடிய அந்த சுற்றம், அந்த உறவுகள் வந்து உங்களை சேர்ந்துடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்னோட சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எங்கேயாவது உணவு வீணாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உணவு வீணாகிறத பார்த்தீங்கன்னா, நீங்களே ஒரு தன்னார்வலாக மாறுங்க, நீங்களே ஒரு வாலண்டியராக மாறுங்க. நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட இருக்க உணவை பகிர்ந்து அளிக்கிறதுக்கு முன்வாருங்க. ஸோ இதுதான் என் சைட்ல இருந்து என் மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள், அன்பான வேண்டுகோளா இருக்கும். நன்றி. ஜி ஸ்டுடியோஸ் நாட் ஸ்டுடியோஸ் ட்ரெயின் டாட்ஸ் பிரசன்ஸ் ஜெய் நயன்தாரன் சத்யராஜ் நடிக்கும் மன்னபுரணி டிசம்பர் 1 முதல். ஆச்சினை 500 மற்றும் 800 ml உடன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி மற்றும் ஸ்பூன் இலவசம்.